பட்டப்பம் ஊர் எனக்கு கெட்ட வந்து பேர் எனக்கு எட்ட பண எவனும் வந்தா எட்டி எட்டி மீதி இருக்கு சோத்துக்கு உப்பு போட்டு சாப்பிடுவேல தூத்துக்குடியில இருந்தாமல வர உங்களை காப்பாற்ற எங்களை காப்பாற்றுங்கள். நான் வீதியோரத்திலே காட்சி பொருளாக நிற்கின்றேன். மீண்டும் ஒரு மூலிகையை பற்றி உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மூலிகைகளையெல்லாம் உங்களது தோட்டங்களிலும் சாலை ஓரங்களிலும் இதை நீங்கள் அழகாக பார்த்திருப்பீர்கள். இதற்கு பெயர் பொன்னாவரை, வண்ணான் அவரி, சாய அவரி என்று மூன்று பெயர்கள் உண்டு. இந்த மூலிகையின் குணம் மிக சிறப்பு வாய்ந்த குணம். இன்றைக்கி இளம் நிறை வந்துடுது. இளை நிறை வந்தவரை நிறைய பேர் என்ன செஞ்சுறீங்க, டை அடிக்க போயிடுறீங்க. நிறைய பேர் என்ன செஞ்சுறீங்க, சாயம் பூசிடுறீங்க. ஆனால் இந்த மூலிகை வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இன்றைக்கி நிறைய நெட்டில் பார்க்குறாங்க. ஏன்னா அவரிங்கிறது இன்னொரு வகை உண்டு, இது ஒரு வகை. இதுக்கு பேர் சொல்லக்கூடியது வண்ணான் அவரி, சாய அவரி, பொன்னாவரை அப்படின்னு தான் இதுக்கு குறிப்பிட்டிருக்காங்க பேர். பொன்னான அவரைக்கு என்ன இது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இது வந்து ஒரு மலை இலக்கி, அற்புதமான ஒரு மருந்து. இந்த பொன்னாவரையை வந்து இலைகளை வந்து என்ன செய்யணும், ஒரு 25 கிராம் இலைகளை எடுக்கணும். 15 கிராம் கடுக்காய், 15 கிராம் நெல்லிக்காய், 15 கிராம் தாண்டிக்காய், 10 கிராம் வாய்விளங்கம், உலர்ந்த திராட்சை ஒரு 10 கிராம். இதை போட்டு நன்கு கொதிக்க வைத்து இரவில் உணவு உண்டு படுப்பதற்கு முன் ஒரு 50 மில்லி அளவு அருந்தி வந்தால் மலக்குடலிலே தங்கி இருக்கிற கழிவுகளை அகற்றுவதற்கு தன்மை வாய்ந்தது. ஏன் இந்த மலக்குடலில் வந்து இன்றைக்கி நிறைய பேத்துக்கு தங்கி இருந்து அந்த மலம் சரியாக போகாமல் மலம் கெட்டால் மனம் கெட்டு போச்சுங்கிற ஒரு பழமொழி உண்டு. மலம் போகலை அப்படின்னா எவ்வளோ ஒரு பிரச்சனையை ஒரு மனிதன் சந்திக்கிறான். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மனிதனை வெறித்தன்மையோடு இருப்பான், எது கேட்டாலும் மூஞ்சவே பேச மாட்டான், யாரையும் திரும்பி கூடி பார்க்க மாட்டான். ஏன்னா அந்த மலம் அவனுக்கு அன்றைக்கி சரியாக கலையலை. இது மலம் இலக்கி, அற்புதமான ஒரு மலம் இலக்கி. இதை வந்து நம்ம நைட்டு சாப்பிட்டு படுக்க போகிற டைம் ஒரு 50 மில்லி அளவு குடித்து படுத்தால் காலையில் கிளியராக நமக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நல்லா ஃப்ரீயாக மோஷன் போயிடும், ரத்தமும் சுத்தமாயிரும். இது மலம் இலக்கி, அற்புதமான மருந்து. இது மலையாளம் கேரளா பகுதியிலே சுண்ணாமுக்கே என்று சொல்லுவார்கள், சுண்ணாமுக்கே கடுக்காய் என்று சொல்லுவார்கள். இதை வந்து அவங்க 100% மலம் இழக்குவதற்காக பயன்படுத்தக்கூடியது. நமது பகுதியிலே இதை என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி லண்டன் மட்டும் இந்த செடி வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஆனால் நம்ம வந்து சாதாரணமாக இதை என்ன நினைக்கும், சாதாரணம் ஒரு காட்டு செடி காட்டில் கிடக்குன்னு நினைக்கும். ஆனால் இதனுடைய குணம் நலம் என்னென்பது உங்களுக்கு சுத்தமாக தெரியறதில்லை. இன்றைக்கி அதை தெரிஞ்சுக்கிடுங்க. சாய அவரி அப்படின்னு சொல்லி இது எதுக்காக பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது கூட நாட்டு மருந்து கடைகளில் அன்னபேதி அப்படின்னு சொல்லி ஒரு கல்வகை உண்டு. இதை நான்கையும் ஒன்றா போட்டு என்ன செய்வாங்க, நல்லா கொதிக்க வைப்பாங்க. கொதிக்க வைக்கும்போது அந்த கருப்பு கலராக அந்த சாயம் வரும். சவுரிமுடி, இன்றைக்கி அந்த சவுரிமுடியெல்லாம் மறந்துட்டோம். அந்த சவுரிமுடிக்கு இதை என்ன செய்வாங்க, முக்குவாங்க. சில துணிகளுக்கு இதை சாயமாக கொடுப்பாங்க. அதுக்கு இதுக்கு சாய அவரி. இது மேக்சிமம் அந்த காலத்து ஒன்னார்கள் இதை வாங்கி பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி இதை வந்து பயன்படுத்துவது குறைவு. இன்றைக்கி எல்லாம் வந்து இதை என்ன செய்கிறோம், ஒரு காட்சி பொருளாக பார்க்குறோம். இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நினைக்கலாம், அழகாக ஒரு செடியை காமிச்சிருக்காரு, பூ வந்து அழகாக இருக்குது, பூ அழகாக மஞ்சள் மஞ்சளாக பூத்திருக்கு. ஆனால் இது என்னென்னா, இதனுடைய நன்மை தெரியாமல் நீங்கள் இவ்வளோ காலம் இருந்திருக்கீங்க. இந்த செடியுடைய நன்மையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை பின்பற்றி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.